11th problem padaporen so romba easy ana problem so every problem is a unique problem kids okay generally or mana generally therinjiruchna mattume or problem padamla ovvoru problem me ovvoru uniqueness irukku so practice makes perfect so adu madri max vandu ஒவ்வொரு ப்ராப்ளமும் நீங்கள் எத்தனை வாட்டி செய்கிறீங்க அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட். ஓகே ஸோ நிறைய பேர் மேக்ஸை பார்த்து பயப்படுறீங்க. மிஸ்ஸுக்கு ஒருத்தவங்க கேட்டாங்க, மிஸ் மேக்ஸ் எக்ஸாம் வரப்போகுது எனக்கு பயமாக இருக்குது, ஏதாவது ரெமெடி சொல்லுங்கள். ஒன்றுமே இல்லை, ஸ்டார்டிங் என்றைக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லெசனை வந்து லேர்ன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அன்றைக்கே அந்த ப்ராப்ளத்தை வந்து செய்யணும் சரியா. யூ ஹாவ் டு டூ த ப்ராப்ளம். ஸோ தட் இஸ் த ஒன்லி சொல்யூஷன் டு மேக்ஸ். ஓகே அப்போ டிஃபிகல்ட்னஸ் கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதை வந்து ஒரு ஒரு நாளைக்கு 5 ப்ராப்ளம்ஸ் எழுதணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோம். ஓகே லெட்ஸ் கோ டு த ப்ராப்ளம். சி நம்மளுடைய 11th ப்ராப்ளம். எ மேன் இன் எ போட் ரோவிங் அவே ஃப்ரம் எ லைட் ஹவுஸ். ஓகே ஸோ லைட் ஹவுஸ் இருக்குது, அதுலேருந்து ஹீ இஸ் கோயிங். ஓகே த ஹைட் இஸ் 150 meters. ஸோ அந்த லைட் ஹவுஸோட ஹைட் வந்து 150 meters அண்ட் 1.5 minutes. ஓகே to change the angle of elevation. Okay, angle of elevation la irukku of the top of the lighthouse. Okay, from 60 degree to 45 degree, and find the speed of the boat. So nam enna kandupidikkanum solliranga ma speed kandupidikka solliranga. Speed is equal to enna the physics la irume distance by time. Appo vandu nama ivanga vandu time kuduttaanga illa ma 1.5 minutes kuduthirukanga ana distance enna nu kudukala. Appo nama da andha distance vandu kandupidikkanum, kandupidichona speed kiduchirum avlo thane. ஓகே லைட் ஹவுஸ் போடலாமா? சரி நம்ம லைட் ஹவுஸ் போட்டுட்டேன் மிஸ்ஸு. ஸோ இது வந்து டாப் லைட் ஹவுஸ், நம்ம இப்படி எழுதிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது லைட் ஹவுஸ். ஓகே ஸோ திஸ் இஸ் பாட்டம். அந்த மேன் என்ன பண்ணுறாருன்னா எங்கேருந்து எங்கே போகிறாரு? சி அதாவது லைட் ஹவுஸ்லேருந்து போயிட்டே இருக்கார் அப்படிதானே. ஸோ அப்படி போகையில் ஒரு ஆங்கிள், ஒரு இடத்துல ஒரு ஆங்கிள் வருது, அப்புறம் இன்னொரு இடத்துல இன்னொரு ஆங்கிள். ஸோ ஒரு இடத்துல 60 degree இருக்குது, ஒரு இடத்துல 45 degree இருக்குது சரியா. இப்போ நம்ம ஜாயின் பண்ணுவோம். இப்போ பாருங்க நான் ஜாயின் பண்ணுறேன் கொஞ்சம். எஸ் ஸோ இப்போ நம்ம ஜாயின் பண்ணியாச்சுனா ஓகே வெரி குட். 60 degree to 45 degree சரியா. 60 degree ஒரு இடத்துல இருக்குது, 45 degree ஒரு இடத்துல இருக்குது. இப்போ நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், மேம் 60 degree எங்கே போடுறது, 45 degree எங்கே போடுறது? நமக்கு இங்கே பாருங்களேன் ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு போடுறப்பே தெரியுது எந்த இடத்துல ஆங்கிள் பெருசாக இருக்குதுன்னு. எங்கேம்மா இருக்குது? இங்கே தான் இருக்குது 60 degree. ஸோ எப்போ நம்ம இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன போடலாம், 45 degree. பட் ஆனால் நம்ம கண்ணை பார்த்து போடலாமா மேக்ஸு? இல்லை, நமக்கு வந்து அக்யூரட்டாக இருக்கணும் மேக்ஸ். அப்போ 60 degree எப்படி போடுறது? அதாவது நமக்கு டிஸ்டன்ஸ் ஆக ஆக அந்த தீட்டா வந்து வேல்யூ வந்து என்னது ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ பக்கத்தில் வர 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 வேல்யூ வந்து கூடிக்கிட்டே போகுது. சரி எப்படி எப்படி மேம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அதாவது அந்த பர்சன் வந்து இங்கே தானமாக இருக்கார், லைட் ஹவுஸை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க சரியா. இங்கேருந்து அவர் வந்து அவரோட ஹெட்டை வந்து எவ்வளோ தூரம் தூக்குவார்? கொஞ்சம் தூரம் தூக்குனாலே போதும். பாருங்களேன் இப்போ பக்கத்தில் வந்தால் வச்சுக்கோங்க, நல்லா நம்ம அண்ணாந்து பார்ப்போம்னு சொல்லுவாங்களே அது மாதிரி பார்க்கணும். பக்கத்தில் வர 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 ஹி ஹாஸ் டு ரைஸ் ஹிஸ் ஹேண்ட் மோர் மோர் அண்ட் மோர். ஸோ ஆங்கிளும் மோர் அண்ட் மோர் இட் இஸ் இன்க்ரீஸிங். ஓகே அப்போ டிஸ்டன்ஸ் ரெடியூஸ் ஆகுது. சி டிஸ்டன்ஸ் ரெடியூஸ் ஆகுது ஆனால் ஆங்கிள் என்ன ஆகிடுது, இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ நல்லா இதை நோட் பண்ணிக்கணும், இதை நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எல்லா ப்ராப்ளமுக்கே ஃப்ளூக்கில் அடிக்க முடியாது. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த டிக்னோமெட்ரி ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹவு மச் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே ஸோ அப்போ இப்போ பார்த்துக்கோங்க எப்படியாச்சு டிஸ்டன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது, ஆங்கிள் பெருசாகுது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ வந்து இது வந்து லாங் டிஸ்டன்ஸ் இருக்கலாமா, இது கொஞ்சம் வந்து லைட் ஹவுஸ்லேருந்து தூரமாக இருக்குது இந்த பாயிண்ட். அப்போ இங்கே ஆங்கிள் வந்து கம்மியாக இருக்குது, பக்கத்தில் இருக்க பாயிண்ட்டுக்கு வந்து ஆங்கிள் கூட இருக்குது. ஓகே சரி அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில், டாப் ஆஃப் த லைட் ஹவுஸ் ஃப்ரம் 60 degree to 45 degree. ஓகே ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த போட். ஸ்பீடு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எங்கே ஸ்பீட் கண்டுபிடிக்கணும்னா 60 degree அவர் என்ன பண்ணியிருக்காரு, 45 degree போயிட்டார் சரியா. இவ்வளோ தூரத்தில் ட்ராவல் பண்ணி வந்துட்டார். ஸோ ஆங்கிளும் சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போ அவருடைய ஸ்பீடு எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்கிறாங்கன்னா 1.5 minutes இருந்திருக்கு. ஸோ இந்த ஆங்கிள் சேஞ்சிங் டைம் வந்து 1.5 minutes. அப்போ அந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிற இந்த டிஸ்டன்ஸ். கரெக்டாக கவனிச்சுக்கோங்க இந்த டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம பேர் கொடுத்துருவோமா, அப்போ தான் கிளியராக நமக்கு தெரியும். ஸோ ஏ திஸ் இஸ் பி அண்ட் சி அண்ட் டி.
நல்லா கவனிங்க. இப்போ நமக்கு எந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தேவை, எங்கே ஆங்கிள் சேஞ்ச் ஆயிடுச்சோ அந்த டிஸ்டன்ஸ் தான். ஸோ இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கலாமா அதுதான், அதாவது சிடி. இந்த சிடி டிஸ்டன்ஸ் தான் நமக்கு தேவை, ஓகேவா? ஸோ அப்போ இந்த சிடி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வேற என்னமா டிஸ்டன்ஸ் தேவை? சி இதை பாருங்களேன், ஃபுல்லாக பியிலேருந்து டி வரைக்கும், பி எங்கே இருக்குது இது ஒரு கிளியர் நேரம் மார்க் வச்சுருக்கேன்னு தெரியுது, அந்த பியிலேருந்து ஃபுல் டிஸ்டன்ஸ் டி. அந்த பிடி டிஸ்டன்ஸ்லேருந்து இங்கே பாருங்கள் இந்த சிடியை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் பிடியிலேருந்து பிசியை சப்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு லிங்க்கு அப்படி தான் நம்ம, ஓகே. ஸோ அதாவது பிடி டோட்டல் டிஸ்டன்ஸ் மைனஸ் பிசி. ஸோ நம்ம ஏன் மிஸ் இதை நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா, நம்மளால் சிடி ஸ்ட்ரைட்டாக கண்டுபிடிக்க முடியாது, பிடியையும் பிசியையும் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம், ஓகேவா? இப்போ நம்ம என்ன தீட்டா ஆங்கிள் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம்னா டேன் தீட்டா. ஸோ இப்போ நம்ம ரெண்டு ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம், சி ஒன்று வந்து டேன் 60, இன்னொன்று வந்து டேன் 45. அதாவது ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராப்ளத்துக்கும் நம்ம இதை தான் செஞ்சுட்ருக்கோம், சரியா? இப்போ நான் எழுத போகிறேன் பாருங்கள், டேன் 60 டிகிரி என்ன எழுதணும், டேன் 60 டிகிரிக்கு வந்து ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட், அதான் நம்ம ஃபார்முலா, ஓகே. ஸோ வாட் இஸ் ஒரு ஆப்போசிட் சைட் ஆஃப் 60 டிகிரி, 60 டிகிரி இங்கே இருக்குது, அப்போ ஆப்போசிட் சைடு தானே, எஸ். ஸோ தட் இஸ் ஏபி. வாட் இஸ் தட் அட்ஜசன்ட்மா பிசி, ஸோ பிசி தான் எழுதணும், ஃபுல் டிஸ்டன்ஸ் எழுதக்கூடாது. டேன் 45க்கு என்ன வரும், அதே ஃபார்முலா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அடுத்தது 45க்கு ஆப்போசிட் சைடு என்னம்மா, அதே ஏபி தானே வரும், பாருங்கள் ஏபி தான், டயக்ராம் பார்த்துட்டிங்களா, ஏபி. கீழே அட்ஜசன்ட் என்னமா வரும், பிடி வரும், நல்லா கவனிச்சுக்கோங்க. எந்த டிஸ்டன்ஸ் வரும், இங்கேருந்து இது வரைக்கும் வரும், இதுதான் பிடி. ஸோ பெரிய ட்ரையாங்கிள் இல்லைம்மா, 45 டிகிரிக்கு தான் நமக்கு பெரிய ட்ரையாங்கிள் இருக்குது, சரியா? ஓகே, இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோமா, டான் 60யோட வேல்யூ என்னம்மா √3, அண்ட் ஏபியோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்களேம்மா. அச்சோ நான் மார்க் பண்ணல, இங்கே பாருங்கள், இது வந்து 150 மீட்டர்ஸ், லைட் ஹவுஸோட லென்த் வந்து கொடுத்துட்டாங்கல்ல, ஸோ 150. அப்போ நம்ம ஏபி வந்து 150 பை பிசி, அதை அப்படியே வச்சுக்கலாம், சரியா? இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் பிசி கிடச்சிரும், ஸோ பிசி இன்ட்டு √3 ஈக்குவல் டு 150. ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு 150 டிவைடட் பை √3. ஓ சாரி, திஸ் இஸ் அதாவது இங்கெழுதிக்கும் 150 பை √3, சரியாம்மா? இப்போ பாருங்கள் நம்ம பிசி கண்டுபிடிச்சிட்டோம்ல, ஸோ பிசி நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இது 150 டிவைடட் பை √3 இருக்குல்லம்மா, இதை நம்ம வேணும்னா ரேஷனலைஸ் பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். டேன் 45யோட வேல்யூ என்னது, சிம்பிள் 1. அடுத்தது இங்கே ஏபி இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம 150 போட்டாச்சு, பிடி நமக்கு தெரியாது, நம்ம அப்படியே போட்டாச்சு, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு ஆன்சர் வந்துருச்சு, என்னது, பிடி ஈக்குவல் டு 150 மீட்டர்ஸ். ஸோ நமக்கு தேவையான டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே நமக்கு ஆன்சர் வந்துருச்சுமா, சரியா? ஆனால் இங்கே வந்து 150 இருக்குது, இங்கே வந்து 150 √3. நம்ம ரேஷனலைஸ் பண்ணோன்னா இந்த √3 எரேஸ் பண்ணிக்கலாம், அதனால √3 மேலே இங்கேலையும் என்ன பண்ணுறோன்னா மல்டிப்ளை பண்ணுறோம், ரேஷனலைஸ் பண்ணுறோம். ஸோ மேலே அப்போ நமக்கு நியூமரேட்டரில் 150 √3 இருக்கும், கீழே வந்து 3 இருக்கும். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணால் என்னமா வருது நமக்கு, 50 √3. ஸோ 50 √3யோட வேல்யூ வந்து 1.732. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணோம், மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 86 சம்திங் வந்துச்சு, ஒரு நிமிஷம், 86.6. ஓகே, சி இங்கெழுதுலாம் இந்த இங்கெழுதிக்கும், 86.6 மீட்டர்ஸ். ஸோ வாட் இஸ் திஸ் பிசி, சரியாம்மா? நம்ம பிசி கண்டுபிடிச்சோன்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மினிமைஸ் பண்ணிக்கிறேன் மிஸ்ஸு, எஸ். ஸோ இப்போ மினிமைஸ் பண்ணிவிட்டு இந்த டிஸ்டன்ஸ் வந்து பிசி கிடச்சிருச்சு, பிடி கிடச்சிருச்சு, நான் மார்க் பண்ணியிருக்கேன்ல. ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பிடியிலேருந்து பிசியை சப்ராக்ட் பண்ணால் போதும். ஸோ இப்போ பாருங்கள், சிடி இஸ் ஈக்குவல் டு பிடி கண்டுபிடிச்சிட்டோம், தட் இஸ் 150 மைனஸ் பிசி கண்டுபிடிச்சாச்சு, 86.6. ஸோ ஆஃப்டர் சப்ட்ராக்ட் வி கெட் எவ்வளோ வரும், 63.4. சப்ராக்ஷன் எல்லாருக்கும் தெரியும்ல, அதில் டவுட் வந்துடக்கூடாது என்னம்மா. ஸோ சிடி இஸ் ஈக்குவல் டு 63.4 மீட்டர்ஸ். அவ்வளோதான் நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், என்னது, அந்த ஒரு மேன் வந்து சீல 60 டிகிரிலேருந்து 45 தூரம் போனார்ல, அப்போ எவ்வளோ தூரம் போனாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம், எவ்வளோ டைம் ஆச்சுன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து 1.5
மினிட்ஸ். ஸோ நமக்கு ஸ்பீடு வந்து எப்பவுமே மீட்டர் பர் செகண்டில் வேணும்ல, இந்த மினிட்ஸை வந்து நம்ம என்னவா மாற்றி வச்சுக்கலாம்னா செகண்டாக மாற்றிக்கலாம். ஸோ செகண்டாக மாற்றினா 60 மல்டிப்ளை பண்ணாலும் போதும், சரியா? ஸோ இதை அப்படியே வச்சுக்கோமா, நமக்கு கால்குலேஷனுக்கு யூஸாக இருக்கும். ஸோ ஏஎம்எஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், 1 minutes ஈக்குவல் டு 60 seconds. ஸோ 1.5 minutes இஸ் ஈக்குவல் டு ஆப்வியஸ்லி ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுறோம், ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இப்போ நமக்கு அவங்க கேட்டிருக்க ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்ல, ஃபைனல் ஆன்சர் ஃபைனலாக வந்துட்டு நம்ம சமம் முடிக்க போகிறோம். ஸோ ஸ்பீட், ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டி பை டி. ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ்? 63.4 டிவைடட் பை 1.5 இன்டு 60. சரி, டெசிமல் டெசிமலுக்கும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு டெசிமல் இருக்கலாமா, 1 decimal, இங்கே 1 decimal. ஸோ அப்போ வந்து 634 எழுதிக்கலாம். அப்புறம் என்ன எழுதிக்கிங்க, 1560, சரியா? ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ண நமக்கு ஆன்சர் வந்துடுது. இதை நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியாக உங்களுக்காக பண்ணேன். இப்போ ஏதாவது இப்போ ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 900 வருது. ஸோ இதையும் 634 பண்ணிவிட்டு 9 × 100 போட்டுக்கோம். இப்போ இதை அப்படியே 3 டேபிள் கேன்சல் பண்ணோம், அவ்வளோதான். 2 3s, 1 3s, 1 3s, 0.3 வரும். இங்கே வந்து 3 3s, திருப்பி 3 டேபிள் பண்ணணும். 1 3s போட்டோமா, 7 3s, அப்புறம் 1.43s இப்படி வந்துருச்சா? கீழே வந்து என்ன இருக்குது நமக்கு, 100. ஸோ இந்த பாயிண்ட்டை இந்த பக்கம் வச்சிட்டோம்னா என்ன வந்தது ஆன்சர் பார்த்தீங்கன்னா, 0.704 meters per second. ஸோ தட்ஸ் ஆல் வி காட் ஆர் ஆன்சர்ஸ், ஸ்பீட். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஆர் ஸ்பீட். எஸ் ஸோ ரொம்ப சிம்பிள் சம் தானேம்மா, கொஞ்சம் பெருசாக நான் தான் லென்த்தியாக பண்ணியிருக்கேன், பட் சம் ரொம்ப சிம்பிள். 2 tan θ கண்டுபிடிக்கிறோம், 2 tan θ சப்ராக்ட் பண்ணுறோம், 1 distance கிடச்சிருச்சு, லாஸ்ட் வந்து ஸ்பீட் கண்டுபிடிக்கிறோம், அவ்வளோதான், ஓகேவா? ஸோ உங்கள் சம் புரிஞ்சிச்சா? ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ திருப்பி 1-2 times பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சம் புரியும். என்னமோ இதில் கொஞ்சம் கேல்குலேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, பட் திஸ் இஸ் அ யூனிக் சம். எவ்ரி ப்ராப்ளம் ஹேஸ் அ யூனிக் சம். ஸோ இதில் வந்து க்வெஸ்டின் பாருங்கள், எவ்வளோ அழகாக 60 degreeலேருந்து 45 போகிறதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க, நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ சி ஹவு மச் டிக்னோமெட்ரி இஸ் யூஸ்ட் இன் தென், ஓகே? ஸோ ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் அ லைக் திஸ் வீடியோ, ஓகே? ப்ளீஸ் ஷேர் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே? தேங்க் யூ ஆல்.